வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளி செந்தூரம், அதாச்சும் போன பதிவில் வந்து வெள்ளி செந்தூரம் பண்ணிட்டு எப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தேன். அது புறம்போட பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன். அதாச்சும் நம்ம இதை புடம் போட்டுட்டோம். இப்போ இதை பிரித்து எப்படி இருக்குன்னதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மண் அதில் போய் கலக்காம அளவுக்கு நம்ம பக்குவமாக அந்த மண்ணை எடுக்கணும். பார்த்தீங்கன்னா செந்தூரம் வந்து வந்திருக்கு. அதாச்சும் கரும் சிவப்பு, லைட்டாக சிவப்பு நிறமாக இருக்கு. இப்போ மறுபடியும் இதை நம்ம எலுமிச்சை மாதிரி சார் விட்டு நல்லா அரைச்சி 10 வரைக்கும் புடம் போடணும். இது போல் 3லேருந்து 5 புடம் போட்டோம்னா இந்த வெள்ளி சுத்தமாக வந்து நமக்கு செந்தரமாகிடும். இதுதான் அந்த வெள்ளி பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எடை வந்து எவ்வளோ, அதாச்சும் 10 கிராம் வெள்ளி நம்ம வச்சது இவ்வளோ எடை இருக்குன்னு தான் நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அகலினுடைய எடை, 0 பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 கிராம் நமக்கு இருக்குது. அந்த மருந்துகள்லாம் போயிடும். இப்போது இதை நம்ம மறுபடியும் அரைக்க போகிறோம். அரைக்கிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி வந்து செந்தரமாக இருக்கும் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு முறைங்க. அதாச்சும் இந்த செந்தூரம் வந்து பல விதமான நோய்களை வந்து சரி பண்ணக்கூடியது. நம்ம புடம் போடுறத பொறுத்து வந்து 2-3 புடத்துலேயே வந்து வெள்ளி வந்து முழுமையான செந்தூரமாக மாறும். ஒரே புடத்துலேயே மாறும். நம்ம கூட சேர்க்குற வெரைட்டினுடைய அளவு, வைக்கிற இடம், அதெல்லாம் நேரமும் இருக்குது. இதுக்கு சில மருந்து செய்கிறப்ப
நானே இதை 5 மூடெல்லாம் போட்டிருக்கேன் ஆரம்பத்தில். இது வந்து கரும் சிவப்பு நிறத்தில் தான் அந்த செந்தூரம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வந்து ரொம்ப அரைச்சி போகணுன்ற அவசியம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எலுமிச்சி மாதிரி சாறு விட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரைச்சா போகலாம். அரைச்சி போட போட்டினாலும் போகலாம். இப்போ மறுபடியும் இதை அரைச்சி வெளில செஞ்சு நம்ம அகல வச்சு உடம்பு போட போகிறோம். முழுமையாக இது செந்தூரமானதுக்கப்புறம் 10-10 நான் வெளியிடுறேன். இதுதான் வெள்ளி செந்தூரம், பார்த்துக்குங்க. கருஞ்சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். நல்ல ஒரு முறை. இது நரம்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஆண்மை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடியது. இந்த அதிகமாக உற்பத்தியாகி கட்டியாகக்கூடிய தன்மை உடையது. உடலுறு டைம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடைய ஒரு செந்தூரம். இது முறையான குருங்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறது நல்லது. முறையான வைத்தியருங்கிட்ட நீங்கள் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதனுடைய சோதனை என்னன்றதும் நான் போன பதிவிலேயே சொல்லிட்டேன். அந்த சோதனைக்கு உட்பட்ட இருந்தால் மட்டுமே அந்த வெள்ளி செந்தூரம் வேலை செய்யும், நோய்களை சரி பண்ணும். இல்லைன்னா நிச்சயமாக பாதிப்புகள் வேறு மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். அதனால் முறையான பரிசோதனை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி செந்தூரத்தை நீங்கள் சாப்பிடுங்க. இதுதான் உடம்புக்கு ஏற்றதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.